பட்டுனா பச்சை பாஸ் தான், காஞ்சிவரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். அந்தாளுக்காகலாம் பயந்து என்னால இங்க இருந்து போக முடியாது. இதெல்லாம் கம்மி, இன்னும் அவனை என்னென்ன பண்ண போறேன்னு பாத்துக்கிட்டே. தேமுதிக தலைவரும் கேப்டன் அப்படின்னு மக்களால் அழைக்கப்படுற திரு விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலையில எந்தவித முன்னேற்றமோ இல்ல அப்படின்னு தான் மருத்துவமனை தரப்புல இருந்து இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. கடந்த 14 நாட்களாவே விஜயகாந்த் அவர்கள் சென்னை மேயாட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு. அவருக்கு செயற்கை சுவாசம் தான் இப்போதைக்கு அளிக்கப்படுது அப்படின்னும், நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு தான் டாக்டர்ஸோட தரப்புல இருந்து ஸ்டெப் எடுத்து இந்த சிகிச்சை உடனடியா பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி மருத்துவமனை தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வெளிவிட்டிருந்தாங்க. இந்த சிகிச்சையை பண்றதுக்காக அவங்க மேற்கொண்ட போது அவருடைய உடல் ஒத்துழைக்கல அப்படின்னுதான் அவர் சிகிச்சை அளிச்சிட்டு இருக்கிற டாக்டர்ஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்களாம். கிட்டத்தட்ட 14 நாட்கள் அவர் ஹாஸ்பிட்டலே தான் அட்மிட் பண்ணப்பட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் வழங்கிட்டு இருக்காங்க இல்லையா. நுரையீரல் அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் 14 நாட்கள் அவர் ஹாஸ்பிட்டலே வைக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப அவருடைய உடல் நிலையில எந்தவித முன்னேற்றமும் இல்ல. ஈவன் சிகிச்சையுமே அளிக்கும் போது அவருடைய பாடி ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு 71 வயசாவது. இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து மக்கள் அத்தனை பேருமே கோயில் குளம் பிரார்த்தனை அப்படின்னு இறங்கியிருக்காங்க. அத்தனை பேருக்குமே கேப்டன் அவர்கள் திரும்ப வரணும் அப்படின்னு தான் ஆசை. இந்தியா கிளப் சார்பா நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் சீக்கிரமா அறுவை சிகிச்சை மேற்கொண்டு மீண்டு வரணும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம். பட்டுனா பச்சை பாஸ் தான், காஞ்சிவரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். வெரேண்டா ரேஸ் TNPSC தேர்வுகளுக்கான பிரத்யேக வகுப்புகள் ஆரம்பம்.